ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2018 ரிலீஸ் ஆன அசேலமாஃபியான்னு ஒரு வித்தியாசமான ஹாரர் திரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஊரில் இருக்க சின்ன பசங்க நிறைய பேர் காணாமல் போயிட்டுருக்காங்க. அவங்க காணாமல் போகிறதுக்கு அந்த ஊரில் இருக்க பாலடைஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதுன்னு அங்கே இருக்க போலீஸ்காரங்களாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் இதெல்லாம் செய்கிறது மனுஷனாக பெய்யான்னு கண்டுபிடிக்க ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் சேர்ந்த ஒரு குழு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க திரும்பி உயிரோடு வந்தாங்களா இல்லையா, அங்கே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு ரொம்ப மர்மமாகவும் ஹாரராகவும் சொன்ன படம் தான் அசேலமாஃபியா. சரி, இப்போ சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்குது. எங்கள் ரெண்டு பசங்களை காணணும், ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடையாளம் கேட்குறாங்க. அதுக்கு நாய் சங்கிலி மாதிரி ஒரு மூத்த பையன் போட்டிருப்பான், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த அடையாளத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டல் வழியாக வராங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூம் மட்டும் லைட் எரியது தெரியுது. அதை பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆகிறாங்க. நம்ம உள்ளார போய் எப்படியாவது செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே இறங்கி கையில் டார்ச்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று, இது எத்தனை வருஷமாக பூட்டி இருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு இன்னொரு போலீஸ்காரர். இதுக்குள்ளே எப்படி போனாங்கன்னு அந்த மொட்டை போலீஸ்கார் போய் கதவை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு, ஆனால் அதை ஓப்பனே பண்ண முடியல. இதுக்குள்ளே எப்போறா 10 வயசு பசங்க போயிருப்பான்னு அந்த இன்னொரு போலீஸ்கார் போய் அசால்ட்டாக திறக்கிறாரு. இதை பார்த்தோன்னா அப்படியே வாயை பிளந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக திறக்கணும்னு சொல்லிட்டு உள்ளார போய் அப்படியே அந்த லைட் எரிஞ்ச ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா லைட்டு வித்தியாசமாக இருக்குதுன்னு அதை கழட்டி பார்த்தா உள்ளார டங்ஸ்டனே இல்லை. அப்புறம் எப்படா எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு கேட்கும்போது மேலே 4-5 சின்ன பசங்க ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை கேட்டோன்னா ரெண்டு போலீஸ்காரர் அப்படியே ஜர்க்காகி திரும்பி பார்க்கும்போதே அந்த மொட்டை போலீஸ்காரர் ஏதோ ஒன்று இழுத்துட்டு போகுது வேகமாக. அதே இடத்துல உடனே உளுந்து கொடூரமாக இறந்து கிடக்கிறாரு. அங்கே சீன் கட்டானா நம்ம படத்தோட ஹீரோ ரிச்சர்டை காமிக்கிறாங்க. அவன் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருப்பான். அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறதுக்காக போலீஸு சிறப்பு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே ப்ளூ கலர் சர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்குது அவனோட ஃப்ரெண்ட். அவனும் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் தான். அவங்க அப்பா ரிச்சர்டோட அப்பா போலீஸாக இருப்பார். அவனுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறது சுத்தமாக பிடிக்காது, அதனால் இந்த வேலையெல்லாம் தலைமுழுகிட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகலாமுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ரிச்சர்டு வந்துக்கிட்டு எனக்கு இந்த வேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவரையும் சமாதானப்படுத்திடறான். அப்பைன்னு பார்த்து ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் சைக்காரிஸ்ட் டாக்டர், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவளும் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் தான். இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அங்கே போக போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட் பண்ண. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு பத்திரிக்கைக்காரனும் வரான். என்னென்னா இவங்க அங்கே போய் தேடுறதுக்கு போலீஸுக்கு சாட்சி, அது மட்டும் இல்லாமல் நான் பிளாகை எடுத்து யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்தோன்னே அந்த வேலையை பார்க்காத விட்டுட்டு அந்த டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டு மேலே ஒரு கண்ணாக இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் நாங்கள் 3 பேர் இந்த காலையில் வரோம், நீங்கள் அந்த பொண்ணு கூட வந்துடுங்கன்னு அந்த பத்திரிக்கையை பற்றி சொன்னோன்னே அவனுக்கு செம்ம ஜாலி ஆகிடுது. அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறான். அப்போன்னு பார்த்து அந்த டாக்டர் வந்து ஒழுங்காக காரில் அமைதியாக வரான். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது வேலை காமிச்சின்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த டாக்டருக்கு என்ன பையனா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை எங்கே அவன் கரெக்ட் பண்ணிடுவான்னு அப்படியே பயந்துக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு பத்திரிக்கைக்கார சாதாரணமாக கேள்வி தான் கேட்குறான். போக போக கடலை போகிற மாதிரியே கேள்வி கேட்குறான். இது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுது, அவளும் கிண்டல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இப்போ 4 பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவங்களுக்கு கைட் பண்ண ஒரு சீனியர் டாக்டர், அங்கே ஒர்க் பண்ண டாக்டர் வராரு. அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் 9 நாளைக்கு முன்னால் பெண்டகன் ஒரு டாக்டர் இருந்தார், அவர் தான் இங்கே நிறையா கொலையை பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அசலம் மாதிரி மனநலம் சரியில்லாத குழந்தைங்களாம் அவங்க பேரண்ட்ஸ் இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்கன்னு அவங்களுக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாரு. இந்த ரூமில் இத்தனை வருஷமாக யாருமே வந்ததில்லை, இப்போ தான் நீங்கள் வரீங்க பயப்படாமல் அப்படின்னு காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரத்தம் தெரிஞ்ச ஒரு பொம்மை இருக்குது, அது யாரோடதுன்னு கேட்கும்போது மேரின்னு ஒரு குழந்தை வந்து அவளோட பொம்மை. அது மட்டும் இல்லாமல் அவளோட ஆவி இந்த பொம்மைக்குள்ள இருக்கதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சும்மா நம்பிச்சுக்கிட்டு அப்படி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இங்கே அந்த பென்டகன் மேரி பொண்ணோட ஆவி தவிர்த்து வேறு ஏதாவது ஆவி இருக்கீங்களான்னு சந்தேகப்படுறான்னு கேட்கும்போது டாக்டர் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி கட்டுறாரு. அந்த நர்ஸ் பேர் ஹெம்மா. இங்கே இருக்க குழந்தைங்களாம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ரூமை விட்டு இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ரூமுக்கு போகிறாங்க. திருப்பி வெளியே வரும்போது அந்த பத்திரிக்கையாளர் ஒரு வீல் சேரில் இடிச்சுக்கிறான். இந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் இவ்வளோ வீல் சேர் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது, இந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒரே ஒரு வீல் சேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் பயந்துக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த வீல் சேரே இல்லை, எங்கடா போயிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே இன்னொரு ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்தோன்னா அந்த ரூமே ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க கையில் வச்சிருந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் பயங்கரமாக சவுண்டு விட ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னா அது டாக்டர் அது என்னன்னு கேட்குறாரு. இது பேங்கிட்டு இருந்து வர ரொம்ப மெல்லிசான சவுண்ட்லாம் அந்த டிடெக்ட் மிஷினில் பட்டு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போ ஹீரோ வந்துக்கிட்டு இந்த ரூமில் எங்களை தவிர்த்து வேறு ஏதாவது ஆத்மா இருக்கீங்களா, இங்கே நாங்கள் வந்திருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படிங்கிறது ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்கிறான். உடனே அங்கேருந்து தட்டு வேகமாக கீழே வந்து உழுவுது. எல்லோரும் பயந்து தலை தெரிக்க ஓடுவாங்க.
சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே இருக்க போயிட்டு நம்ம எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடியாகி அந்த கீழே விழுந்த தட்டெல்லாம் தொடப்பாக ஆரம்பிக்கிறான். உடனே டாக்டர் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அவன் இந்த மாதிரி அப்னாமலாக இருக்க ஒரு பொருளை தொட ஆரம்பித்தான்னா அவனுக்கு அந்த ஸ்டோரியை பார்க்குற சக்தி இருக்குது, சின்ன வயசுலேருந்து அவனுக்கு இது இருக்குது, அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தான், அவங்க அம்மா இறந்தோன்னே இவனுக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டருக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாமல் அப்படியே பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோனால் எதையுமே உணர முடியல, ஏன் என்னால் உணர முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகி அப்படியே நைட் ஆகுது. கீழே வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதுனால ரெண்டு பார்ட்டாக பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மேலே மாடியில் யாரோ ஓடுற சவுண்டு கேட்குது. அதை கேட்டோன்னா வேக வேகமாக அவங்க எல்லாமே அங்கே ஓடி போய் பார்க்குறாங்க. கையில் வச்சுருக்க டிவைஸ்லாம் செக் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையில் டார்ச் வச்சுக்கிட்டு ரெடியாக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரம் தான் போகுது, அங்கே எதுவுமே நடக்கலை. அந்த பத்திரிக்கைன்னு அப்படியே டயர்டாகி தூங்கியே போயிட்டான். உடனே ஹீரோ நம்ம ஹாஃப் அன் அவராக இங்கே அந்த லவ்வர்ஸ் பார்த்திங்கன்னா மாறி மாறி டார்ச் அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோ காண்டாகி இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது எதுவுமே நடக்கலை, அதனால் இப்போ ரெண்டு குழுவாக பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு இன்னொரு ரூமுக்கு வந்துடுறாங்க. அவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் பெண்டகர் ரூமுக்கு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மேரின்னு ஒரு பொம்மை வச்சுல அதே மாதிரி இன்னொரு பொம்மை இருக்குது, அதை பார்த்து அந்த பத்திரிக்கையை பயந்துக்கிட்டு அந்த பொம்மையை கீழே போட்டுறான். அங்கே ஒரு டார்ச் லைட் வைக்கிறாங்க, அதுக்கு அவன் ஏன்னு கேட்கும்போது பேய்க்கு நம்ம கூட கனெக்ட் பண்ண ஒரு மீடியம் தேவை, அதனால தான் அந்த டார்ச் லைட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது ஆத்மா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உடனே அந்த டார்ச் லைட் வேகமாக பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா ரெண்டு பேர்த்துக்கு சந்தோஷமாகிடுது. அந்த பத்திரிக்கானுக்கு அள்ளுட்டுறது அங்கே கட் பண்ண. இப்போ அந்த ஹீரோ போய் இருக்கிற ரூமில் காட்டுறாங்க, அவங்க கையில் வச்சிருந்த மிஷின் வேகமாக சவுண்ட் விட ஆரம்பிக்குது. உடனே கேமராலாம் ஆன் பண்ணுறாங்க. அப்போது நிழல் அவங்க இருக்கிற இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியுது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் அந்த நிழல் எங்கேயும் மாயமாக மறைஞ்சிருது. இப்படியே அவங்க ஓடி வரும்போது பின்னாடி இருக்க பேல்சர் அப்படியே தனியாக நவுற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் டாக்டர் பெண்டகன் ரூமில் இருக்க மூணு பேர்த்தையும் காட்டுறாங்க. அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே ஆத்மா இருந்தால் எங்களுக்கு காட்டுங்கன்னு சொன்னோன்னா அந்த டார்ச் மறுபடியும் ஆன் ஆகுது. யார் நர்ஸ் எம்மி ஆவியா கேட்கும்போது ஆன் ஆகல, மறுபடியும் அந்த குழந்தை மேரி ஆவியான்னு கேட்கும்போது குழந்த ஆகல, டாக்டர் பெண்டகன் ஆவியான்னு கேட்கும்போது அந்த லைட் அப்படியே ஆன் ஆகுது. நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்கள் உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்குறான். அப்பயும் மறுபடியும் லைட்டு ஆன் ஆகுது. இங்கே இருக்க ஆத்மாங்களால் எங்களை வெளியே அனுப்பாமல் எங்களை கொலை பண்ணிடுறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த டார்ச் விடாமல் ஆனாய் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. இதனால் மூணு பேர் செம்மையாக பயந்துக்கிறாங்க. அங்கே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே வந்து அங்கே இருக்க வாலை டச் பண்ணோன்னா அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் அப்படியே இல்யூஷன் மாதிரி வர ஆரம்பிக்குது. டாக்டர் பெண்டகன் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்க ரூமில் ரொம்ப கோபமாக வராரு, அவர் உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. வந்தோன்னே நான் சென்று எங்கே நான் சென்று எங்கேன்னு கேட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரியாதுன்னொன்னா அங்கே இருக்க எல்லாத்தையும் கொடூரமாக கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேஷன் கூட பார்க்காம அவன் தலையிலேயே ஷாக் வச்சு அதே இடத்துல கொலை பண்ணிடுறாரு. டக்குன்னு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களும் பயந்து ஓடி வந்து அங்கே நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் அதே ரூமில் நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க சேரை நம்ம ஹீரோ திட்டோன்னா அவனுக்கு மறுபடியும் இல்யூஷன் வர ஆரம்பிக்குது. என்னென்னா அந்த டாக்டர் நான் சென்றுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என்னோடய லைஃப் ப்ராஜெக்டை நீ கெடுத்துட்டேன், உன்னால் தான் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன், என்னோடய கனவு திட்டத்தை கெழிச்சினாலும் நீ உயிரோடு விட மாட்டேன்னு சொல்லி நர்ஸ் அடிக்க போகிறாரு. உடனே அங்கேருந்து ரெண்டு செக்யூரிட்டி அவரை அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க ஏமா அந்த சமயம் கத்திரிக்கோள் எடுத்து ஒருத்தன் மண்டையிலேயே இறக்கிறாரு. இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா மண்டையில் இருக்க மூளை வெளிவர அளவுக்கு அந்த சேகலையே அடித்து கொலை பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்க முடியாமல் ஹீரோ அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு வந்து அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க அது ஆபத்து, அதனால் இதெல்லாம் பிரிஞ்சு போய் மறுபடியும் தேடலாம்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒரு பீரோக்கு நடுவில் ஒரு நாய் சங்கிலி மாதிரி இருக்குது, அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த சங்கிலி யாரோடதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு டைம் நம்ம எல்லாம் செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு இப்போ குரூப் பிரிகிறாங்க. ஹீரோ பத்திரிக்கையாரா அந்த டாக்டர் ஒரு சைடும் அந்த பொண்ணும் அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு இன்னொரு சைடும் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க போன ரூமில் அம்மானு ஒரு சின்ன பொண்ணு சவுண்டு கேட்குது. யார் மேரியோட சவுண்டை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க மூஞ்சிக்கு முன்னாடி திடீர்னு ஒரு எரிஞ்ச உருவம் வந்து பயமுறுத்துது. அப்போ அவன் பயந்துக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட அதை போட்டு காமிக்கிறான். ஆனால் கரெக்டாக அந்த பேய் வந்த சமயத்தில் வீடியோ மட்டும் அப்படியே ஜெர்க் ஆகுது. என்னடா இருக்குன்னு அந்த பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு உடம்பு வழியால் பயங்கரமாக துடிக்கிறான். கேமராவில் கீழே போட்டுட்டு அப்படியே உடம்பு இப்போ ப்ரொசஸ் ஆன மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது. இவளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறா. ஃபோன் பண்ணால் அந்த டவர் சுத்தமாக கிடைக்கல, அதனால் நம்ம நேரடியாக போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வேகமாக அங்கேருந்து கீழே ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ கீழே அந்த ஒரு கத்தி எடுக்கிறான். அவனுக்கு மறுபடியும் இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. என்னென்னா டாக்டர் ஹென்ரிகிட்ட பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்னென்னா மனுஷங்களோட மூளையில் ஒரு சின்ன இடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணால் அவங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்குங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை அந்த நர்ஸ்க்கு ஹென்ரி பார்த்து தடுத்துருவாங்க போல், அதனால் என் கனவு திட்டத்தை குலைச்ச உடனே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க சின்ன பசங்க எல்லாத்தையும் துப்பாக்கியால் சுட ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லோரும் இறந்து போயிடுறாங்க.
அப்படியே வந்து நர்ஸ் ஹென்ரியும் கத்தி எடுத்து வயிற்றில் குத்தி கொலை பண்ணிடுறாரு. அங்கேருந்து டேவிட்னு ஒரு பையன் அவரோட துப்பாக்கி எடுத்து அவரையும் சுட்டு கொன்னுறான். அப்படியே ரயில்வே எடுக்கலாம் வந்த ஹீரோ அங்கே நடந்த விஷயத்தில் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுக்கு மேலே இந்த கேஸில் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூளையில் ஒரு ஓரமாக போய் உக்காடுறான். அவன் அந்த குழந்தைங்க நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு கண்ணு முழிச்சு பார்க்குறான். டோர்லாம் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கொடூரமான சவுண்டு கேட்குது. அந்த இடத்துல கட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க சின்ன பொண்ணு மட்டும் இதுக்கு மேலே இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கிட்ட வந்து அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி, வா அவனை காப்பாற்ற போகலாம் சொன்னோன்னா ரெண்டு பேரும் வேகமாக ஓடுறாங்க. அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு எரிஞ்சு கறிக்கட்டையாக கிடக்குறான். அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறாள். ஹீரோ வாயை பொத்திட்டு இந்த மாதிரி சமயத்தில் கத்தக்கூடாது, நீ பயந்து போனீங்கன்னா தான் அந்த பேய் உன்னை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடும், அதனால் தைரியமாக இரு, இவன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், வா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு வேக வேகமாக கீழே போகிறான். அங்கே போனால் அந்த டாக்டர் பைத்தியக்கார மாதிரி பேய் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இப்படிலாம் பண்ணால் தான் அந்த பேயெல்லாம் செம்ம காண்டாகி நம்ம கூட காண்டாக்ட் பண்ண வரும்னு இதுக்கு எக்ஸ்பிளைன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு பார்த்து அந்த பத்திரிக்கையாளர் கழுத்துக்கு பின்னாடி யாரோ ஒரு கை தோற மாதிரி இருக்குது. பயந்துட்டே ரெண்டு பேர் வந்தால் ஹீரோ அங்கே வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு இறந்துட்டான், நம்ம உடனே இங்கேருந்து போயாமனு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்களாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ செம்ம காண்டாகி ஹீரோ அவனை பிடிச்சி உண்மைதான சொல்கிற உடனே இங்கேருந்து வாடா போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் இருக்குது. அப்போ அங்கேருந்து வாக்கி டாக்கியில் நீங்கள் எல்லாம் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அவன் உங்களை கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இதை கேட்டோன்னா எல்லோரும் பயந்துக்கிட்டு அங்கேருந்து உடனே போகிறதான் முடிவு எடுக்கிறாங்க. வெளியே வரும்போது இவங்களுக்கு மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்குது, பிள்ளையா நீ அதாவது காப்பாற்றுங்க அப்படின்னு. இவங்க நின்றுட்டு யாரு நான் சென்ட்ரியோட ஆவியான்னு கேட்கும்போது காதுக்குள்ளே கொயின்னு ஒரு சவுண்டு கேட்குது. தூரத்தில் பார்த்தா நான் சென்ட்ரியோட ஆவி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. உடனே ஹீரோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா சின்ன பசங்களையும் இறக்கலை, டேவிட்னு ஒரு பையன் உயிரோடு இருக்கான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நர்ஸோட ஆவி எதுவுமே சொன்னாமல் அப்படியே மெதுவாக திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ அவங்கக்கிட்ட நம்ம ஏதோ காமிக்க ட்ரை பண்ணுறாங்க, வாங்க எல்லாம் போகலான்னு சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்கவங்க பயந்துக்கிட்டு நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஹீரோ செம்ம காண்டாகி நம்ம வந்ததே இதுக்காக தான்டா, ஒரு வேளை அந்த ரெண்டு பசங்களை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றலாம், என் கூட வந்தால் வாங்க இல்லைன்னா போங்கடா பயந்தாங்கோலிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பத்திரிக்கைன்னு மனசு மாதிரி நான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போய் ஏதாவது ஹெல்ப்பு கூட்டிகிட்டு வர முடியுமாங்க பாருங்கன்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு வைக்கிறான். இந்த பத்திரிக்கைக்காரனும் நம்ம ஹீரோ கூட போகிறான். இவங்க வெளியே வந்தால் வெளியே இருக்க கதவு எந்த கதவையும் ஓப்பன் பண்ணவே முடியல. இவங்களும் செம்ம காண்டாகி அந்த கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பசங்க தொலைஞ்சி போனாங்கல்ல, அவங்க அம்மா கிட்ட அவங்க பசங்க கடைசியே தொலையும் போது என்ன கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு போலீஸ்கார் கேட்க சொல்கிறாரு. அவங்களும் அந்த கேம் பேச சொன்னா உடனே காரை திருப்பு, அவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறாரு. அவர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோவோட அப்பா தான். இப்போ அந்த பொண்ணை காமிக்கிறாங்க, கதவை உடச்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்தா அவள் பின்னாடி ஒரு உருவம் மாதிரி நின்றுக்கிட்டு, ப்ளீஸ் டாக்டர் என்னை கொடுமைப்படுத்தாதீங்க, எனக்கு இந்த ஊசி வேணாம்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கா. திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சது. அவளுக்கு பின்னாடி வந்து நீங்கள் இங்கே நல்லா மாட்டிக்கிட்டீங்க, உங்களை அவன் கொல்லாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. திடீர்னு இவன் பயந்துக்கிட்டே மேலே ஓடும்போது அவள் தலையில் யாரோ அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ப்ரொசஸ் பண்ண மாதிரி ஒரு ஆவி ஒன்று அவன் உடம்புக்குள்ள போன மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டு ஒரு பெட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு, இந்த ஹாஸ்பிட்டலில் இதோட கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். இந்த பத்திரிக்கைக்காரன் வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கதவு க்ளோஸ் ஆகிடுது. உள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் யார் சின்ன பசங்களோட ஆவியா அந்த நர்ஸோட ஆவியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை கடைசியாக டாக்டர் ஹென்ரியோட ஆவியான்னு கேட்கும்போது அவன் வயிற்றில் கத்தி வச்சு ஒரு கூடு உழுகுது. அவன் புரிஞ்சுக்கிறான் டாக்டர் ஹென்றி தான் இங்கே இருக்காங்க, தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது மேலே அவன் நெஞ்சில் ஒரு கூடு விழுந்தானோ அவன் பயந்துக்கிட்டு மயக்கமாய் அங்கேயே விழுந்துடுறான். இப்போ அந்த டாக்டர் வந்துக்கிட்டு வேறு ஏதோ ரூமுக்குள்ளே போய் மாட்டிக்குவான். செல்ஃபெலாம் அது பாட்டுக்கு ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து டாக்டரோட ஹென்ரியோட ஆவி அவனே கொடூரமாக கழுத்து அறுத்து அதே இடத்துல கொலை பண்ணிடுது. இந்த பொண்ணு மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கிறா. அவள் குட்டி பொண்ணோட ஆவி அவள் கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் எப்படியாவது இங்கே இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் டாக்டர் ஹென்ரியோட ஆவி அவளே விடாமல் அதே இடத்துல கொடூரமாக கொலை பண்ணிடுது. இப்போ மீதி உயிரோடு இருக்கிறது நம்ம ஹீரோ மட்டும்தான். அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் அவனுக்கு இல்யூஷன் மாதிரி வருது. என்னென்னா டாக்டர் ஹென்றி ஒரு சின்ன பையனை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அந்த நர்ஸ் ஹென்றி வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி பார்த்துட்றாங்க. பார்த்து இது நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல் இந்த மாதிரி சின்ன பசங்க மேலே ஆராய்ச்சி பண்ணுறது தப்பு, இந்த பாரு உங்களால் நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. இது அங்கே இருக்க ரெண்டு செக்யூரிட்டியும் நம்ம நர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களை மூணு பேர்த்தையும் தான் அந்த டாக்டர் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருப்பார். அப்படியே ரயில் வேர்ல்டுக்குள்ளே வந்துடுறான்.
சுற்றி முற்றியும் பார்த்தா அந்த பசங்கலேருந்து தேடிக்கிட்டு இருந்த ரெண்டு பசங்களும் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்காங்க. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் விடுவிச்சு, நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து ஓடி போயிடுங்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து வேகமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சி வைக்கிறான். அனுப்பிச்சி வச்சுட்டு வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஓடி போன ரெண்டு பசங்களும் மறுபடியும் வந்து நிற்கிறானுங்க. என்னென்னு பார்த்துட்டு இருந்தால் அந்த ரூமுக்குள்ளே இப்போ தான் வித்தியாசமாக ஒரு பையன் உள்ளார வரான். அவனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்கிறது அந்த டாக்டரை கோல பண்ண அந்த டேவிட்டுங்கிற பையன் இது தான், அந்த ஹாஸ்பிட்டல் தான் தன்னோட வீடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு, டேவிட் பயப்படாத, அவங்க அம்மா கூட நான் பேசினேன், நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறோம், அந்த டாக்டர் வரமாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த சின்ன பையன் இங்கே வரவங்க எல்லாம் அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு தான் இத்தனை நாள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த சின்ன பசங்களை காப்பாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், அவனை பேசி சமாளிக்க முடியாது, ஏன்னா ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ரெண்டு பசங்களையும் நான் கொல்லாமல் விடமாட்டேன்னு அந்த டேவிட் மறுபடி கூறிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேர்த்துக்கு பயங்கர சண்டை நடந்து வருது. அவங்க ரெண்டு சின்ன பசங்களும் அங்கேருந்து வேகமாக அந்த கீழே வந்து பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறா. இப்போ போலீஸ்கார் அவங்க ரெண்டு பேர் பேய் விளையாட்டு தான் விளையாடிருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொன்னோன்னே கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்து பார்த்தா இந்த ரெண்டு பசங்களும் கதவை திறக்க முடியாமல் உள்ளே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே கதவை ஓப்பன் பண்ணி அந்த பசங்களையும் காப்பாற்றிட்டு அந்த டேவிட் கையிலேயே சுட்டு அவனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ மயக்கமடைஞ்சு கிடக்கிறாங்க, அவனை அப்படியே வெளியே தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. அங்கே போனவங்களே ஹீரோ மட்டும் கண் முழிச்சு அவன் மட்டும் உயிர் பழைக்கிறான். அதே இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.